காலை நமக்கு அருமையாக மறைவை ஆற்றிய போதனை செய்த அருட்தந்தை பாக்கியரில் சொன்ன மையக் கருத்தை நான் நினைவுபடுத்தும் குருக்களுக்கு நினைப்படுத்தவும் மக்களுக்கு அறிவிக்கவும் விரும்புகின்றேன். அதாவது குருத்துவத்தை ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று குருத்துவ நிலை, மற்றொன்று குருத்துவ தன்மை. The first is the state of priesthood. The state of priesthood. The second is priestliness. Priestliness. The state of priesthood, குருத்துவ நிலை, குருப்பட்டம் பெறுவதனால் கிடைக்கிறது. குருப்பட்டம் பெறுவதால் ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது. ஆகவே அந்த நிலையில் நிலையை அவர் காத்துக்கொண்டு திருப்பணி நிறைவேற்றுவேன், அருட்சாதனை வழங்குவேன், மக்கள் யாராவது பார்க்க வந்தால் பார்ப்பேன், மற்றபடி நான் என்னுடைய இஷ்டம் போல நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படிதான் வாழ்வேன். நான் ஒரு குரு, என்னை ஆயன் அருட்பொழிவு செய்துவிட்டால் அந்த குருத்துவத்தை யாரும் எடுக்க முடியாது. உண்மைதான், நீ வெற்றி செய்த முறைமைப்படி என்றென்றும் குருவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வெற்றி செய்த முறைப்படி என்றென்றும் குருவிதான். நீ திருமணம் செய்து கொண்டாலும் நீ குருதான். காரணம், அந்த அருள்பொழிவை அந்த வல்லமை உடம்பு எடுக்க முடியாது. என்றென்றும் நீ குரு. ஆனால் அதையே ஒரு உரிமையாக போற்றிக்கொண்டு ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொண்டு நான் இந்த குருத்துவத்தை அனுபவிப்பேன், நான் ஏதோ ஒரு சில பணிகளை மட்டும் செய்துவிட்டு நான் இடைப்பாறுவேன், நான் உடம்பை ரொம்ப அகட்டி கொள்ள மாட்டேன் என்றிருந்தால் அதுதான் குருத்துவ நிலை, ஸ்டேட் ஆஃப் கிறிஸ்து. ஆனால் அன்பார்ந்தவர்களே, குருக்கள் அனைவரும் குருத்துவ நிலைக்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, குருத்துவ தன்மைக்கு. Priestliness. அதாவது நான் எப்படி என்னுடைய சொந்த வார்த்தையை சொல்ல வருகிறேன் என்றால், குருத்துவ நிலை என்றால் பார்ட்டைம் பிரீஸ்ட்ஹுட். பார்ட்டைம் பூச வைக்கிறது, அருட்சாதனை கொண்டாடுவது, மக்கள் யாராவது வந்தால் பதில் சொல்வது, அதுக்கப்புறம் நேரத்தை என் விருப்பம் போல நான் படிப்பேன். இறை மக்களாகிய உங்களை ஆயர் அன்புடன் கேட்கின்றான். அனைவரும் எழுந்து நிற்கவும், உங்களை கொண்டு சேர்க்கவும், இவர்களுக்காக மன்றாடுங்கள். உங்கள் பதில், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்தரலும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்தரலும்.